ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெய்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அடி வாங்கியிருக்கோம். உள்ளதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸான பேய் கூட தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண போகிறோம். பேய் கேமை தான் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பேயை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும் ப்ரோ அப்போ நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் மட்டும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஹெட்செட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஒவ்வொரு பேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸான பேய். எல்லா கேமுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டியிருக்கேன். எல்லாமே ஆண்ட்ராய்ட்லேயே இருக்கும், ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பேர்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஃப்ரீ ஃபயர் கான்செப்ட். ஒரு அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருமே செத்து போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருந்தேன். அந்த பேய் கூட எவ்வளோ விளாண்டுருப்பேன் அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்கள். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு பேய் கூட விளாண்டு தெரியும் பார்த்துருக்கீங்களா? நம்ம விளாடுவோம். இப்போ உன்னை வெளுக்கிற வழியில் நீ எப்படி ஓட போகிறேன் மட்டும் பாரு. ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் இது ஒரு மல்டிபிள் கேம் அப்படின்றனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். ஒரு பே கேமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து வளர்றதால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிடணும். பேய் அட்டாக் பண்ணுறதுக்குள்ள அஞ்சு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கும். அதேமாரி அஞ்சு மிஷினை சரி பண்ணதுக்கப்புறம் அந்த கேட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் போய்ட்டு அதையும் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிடணும். ஸோ இதில் எல்லாருமே செத்துடுவாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். அந்த பேய்க்கு எப்படிலாம் ஆட்டம் காட்டி வெளில போறோனா இல்லையா அப்படின்றதான் இந்த கான்செப்ட். சப்போஸ் அந்த பேய் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த நாலு குண்டலையும் போட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நேராக வச்சு ரொம்பவே பயமுத்திரும். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா எனக்கு டீம்மேட்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க கிடையாது. ஸோ ஆனால் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடி வாங்கியிருப்பேன் பேய்கிட்ட. இதையும் நீங்கள் பாருங்களேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸோ பேய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துரும். இந்த கரெக்டாக அந்த மிஷின் முடிச்சுட்டு நான் வெளில போகும்போது கரெக்டாக நான் பேய்கிட்ட மாட்டிப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பேயை பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக போகிறேன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்துங்க. என்னை பார்த்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை துரத்த ஆரம்பிச்சிச்சு. சரி நானும் ஓடுறேன் ஓடுறேன், ஓடவே மாட்டேறான். பேய் அடிச்சதுக்கப்புறம் தான் வேகமாக ஓடுவான் போல். ஒரு அடி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட ஆரம்பித்தோம். ஸோ ஏதோ கையில் அந்த மந்திரக்கோள்லாம் வச்சுக்கிட்டு திறந்ததுமா அப்படியே ஓடிட்டு நேராக போய்ட்டு இந்த கேட் ஓப்பன் பண்ணிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நம்மளை கொண்டாச்சு. சரி கொண்டதுக்குள்ளே கரெக்டாக போய் இந்த கூண்டில் போட்டு அடைச்சிருச்சு. அதேமாரி அஞ்சு பேர் அடைச்சிருச்சு அப்படின்னா அந்த எரிமலையில் போட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணோம். ஃபேஸ் எல்லாம் கிட்டே காட்டும், ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஹெல்ப்னு கேட்டுட்டு இருந்தேன், யாருமே வரல. இது ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக ரிவைவ் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்ணுக்கு நேராக போகிறான் பாருங்கள், ஆனால் என்னை ரிவைவ் பண்ண மாட்டேன்ட்டான். ஸோ இந்த கண் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீ கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க எல்லாருமே தெரியுவாங்க. அதேமாரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ ஆனால் ரேண்டமாக வந்தவங்களும் பரவாயில்லப்பா, வந்து ரிவைவ் பண்ணாங்க. ரிவைவ் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாக் எடுத்து ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக ரிவைவ் பண்ணிட்டு இந்த மேட்ச்சை கம்ப்ளீட் பண்ணது நானாக தான் இருப்பேன். எல்லாருமே செத்துடுவாங்க. ஸோ அதை நான் கொஞ்சம் ஓட விட்டுறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். அடுத்தடுத்த கேம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓட விட்டுறேன். ஸோ இந்த மிஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணதில் ரெண்டே ரெண்டு மிஷின் தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு மிஷின் நம்ம போய் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மிஷினை பார்த்து அந்த ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பேருமே செத்துட்டாங்க, மூணு பேருமே செத்துட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கேன். இந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறதா வழி. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த கேட்டை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் கரெக்டாக ஓடியாந்துருப்பான் பாருங்கள். பாவம் அந்த பேய் எல்லாரையுமே அடிச்சிச்சு, நம்மளை அடிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. அவ்வளோ ஒரு ஓட்டத்தை எடுத்தாச்சு. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு உங்களுக்காக தான். ஸோ ரொம்ப பயமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னா ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு இந்த கேம்லாம் விளாண்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பயமாகவும் இருக்கும், கேம் விளாட நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு ஹாரர் மூவி அந்த கேம்ஸ்லாம் நிறையா விளாண்டுருக்கேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு இந்த கேம்லாம் விளாடுங்க. இந்த கேமோட நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கட்டலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்க சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்ணை கண் கொடுத்தேன் அப்படின்னா உள்ளே போய் உட்காந்துப்பான். ஸோ அவன் மனசை வந்து பார்த்தீங்கன்னா அவன் மனசனே கிடையாது, அவன் பேய். ஓகேவா? உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாவி வச்சுட்டு போகிறான். நான் சாவி வச்சுட்டு சாவி எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திறந்தாச்சு. ஸோ இதில் என்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னா எழுதியிருக்க வேடை பாருங்களேன், டெத்துன்னு சொல்லிட்டு போட்டு அதில் இதில் ஆஃபர் வேறு கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஃபயர் மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வேறு கொடுக்குறாங்க, டெத்து பார்க்கான். ஸோ இந்த ஆஃபரை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது? இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இதில் ஒரு டிக்கெட் இருக்கும் பாருங்கள், அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை கூட ரொம்பவே ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு இடமே காட்டுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயமாக இருக்கும். ஸோ இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயினில் அந்த பேய்க்கு பார்க்கறதுக்கு வந்து இந்த பேய்கிட்டேருந்து ட்ரெயினில் ஏறி எஸ்கேப் ஆக போகிறோம். அந்த ட்ரெயின் நம்ம ட்ரெயினில் ஏறுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணுது, இந்த ட்ரெயினை போகுதா இல்லையா அப்படின்றத பாருங்கள். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். இப்போ நடந்து போணுச்சு பார்த்தீங்களா, இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேய் இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெயின் கிட்டே போயிட்டு அந்த டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டேஷனில் வைக்கிற மாரி வச்சாச்சு. இங்கே எவனும் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனா யாரும் கிடையாது, நம்ம மட்டும்தான் டிக்கெட்டை வச்சாகணும், யாருமே கிடையாது. கரெக்டாக அந்த டிக்கெட்டை வச்சா ஒரு சின்ன பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகும்போது அந்த பேய் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற பாருங்கள், ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். ஓடுற ரயிலில் நான் போய் விழுகவா?
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வழி இருக்கும். எந்த இடத்துலையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போக முடியாத மாதிரி இந்த பேய் பண்ணியிருக்கு. ஸோ அதை மீறி நம்ம தப்பிக்கணும், இதான் அந்த கேமோட கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், வெளில போயிருக்கணும் போல். அதுக்குள்ளே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுனால பேய் வந்து அடித்து அதே இடத்துல நின்னாச்சு. இந்த கேமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, பிடிச்சிருந்தால் டவுன்லோட் பண்ணுங்க, கம்பேர்லாம் கிடையாது. அடுத்த கேமுக்குள்ளே போயிடலாம். இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஷார்ட்டாக தான் இருந்தது, வெளில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் அப்புன்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் இருந்துச்சு. சரி மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சி ஏற்றினா ரொம்பவே பயமுறுத்திட்டாங்க அந்த கேமில். பார்த்த கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான கேம்னா இந்த ஒரு கேம் தான் சொல்லலாம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேம் தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கலாம், பேசிட்டு அதே சமயத்தில் மைக் ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சேட்டும் பண்ணிக்கலாம் பேசவும் செய்யலாம். ஸோ இதில் லைட் ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள். ஸோ கேட்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போனீங்க அப்படின்னா இது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க. ஸோ ஒவ்வொரு இடமும் போயிட்டு நீங்கள் கேட் ஓப்பன் பண்ணிட்டு சாவியெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த பேய்ட்டு வந்து எஸ்கேப் ஆகணும். இந்த இடத்துல லைட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன், பேய் வந்து நம்மளை அடிச்சிச்சு, ரொம்பவே பயமாக இருக்கும். இந்த கேம் ட்ரை பண்ணாதீங்க.